ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தேவா. இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் 90s கிட்ஸ்லாம் வந்து ஒரு கோரிக்கையை இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. என்ன கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் எல்லாருக்கும் சீக்கிரமாக கல்யாணம் ஆகிடுது, அதை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்துங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு சட்ட மசோதாவையே வந்து நிறைவேற்றுறாங்க. அது என்ன மசோதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெண்களோட திருமண வயதை வந்து 18-21 வந்து உயர்த்துறாங்க. சப்போஸ் இனிமே வந்து யாராச்சும் கல்யாணம் வந்து 18 வயசுலையோ 19 வயசுலையோ கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி பெண்களோட வயசை 18-21 உயர்த்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, ஒரு பையன் ஒரு பொண்ணோட வயசு திருமண வயசு வந்து இந்த வயசு வந்தாதாங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ முடியும் போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து இந்தியாவில் பெண்களோட திருமண வயசை உயர்த்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்றத பத்தி பார்க்க ஆரம்பிச்சலாம். இந்தியாவில் நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி இருக்கு, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்றது தான் அந்த கமிட்டி. அந்த கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ரிசர்ச் ஒர்க்லாம் பண்ணுறாங்க. என்ன மாதிரி ரிசர்ச் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்தியாவில் இருக்கிற இந்த சராசரி குழந்தை பிறக்கிறது, அதுக்கப்புறம் வந்து டியூரிங் டெலிவரி அப்போ எத்தனை தாய்மார்கள் வந்து இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கால்குலேஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்ற வந்து சொல்லலாம். டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்னா, ஒரு பெண் தன்னோட வாழ்நாளில் எத்தனை குழந்தைகள் வந்து ஆவரேஜாக பெற்றுக்கிறாங்க அப்படின்றது தான் அந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட். அது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2.20 வந்து இருக்குது. அதாவது சராசரியாக 2 குழந்தைகள் வந்து பிறக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போது டெலிவரி அப்போ எத்தனை அம்மாக்கள் வந்து இறந்து போகிறாங்க அப்படின்றத வந்து கணக்கு எடுக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது 18 வயசில் கல்யாணம் பண்ணி அவங்க டெலிவரி ஆகிற குழந்தை அப்போது எத்தனை அம்மாக்கள் வந்து இறக்குறாங்க, 19 வயசில், 20 வயசில் அப்படின்னு சொல்லிட்டு வயசு அந்த 18லேருந்து அதுக்கு மேலே வந்து கணக்கு எடுக்கிறாங்க. ஸோ அப்படி நிறைய ரிசர்ச் ஒர்க்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்ஃபேண்ட் மொர்டாலிட்டி ரேட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்ஃபேண்ட் மொர்டாலிட்டினா, டியூரிங் டெலிவரி அப்போ எத்தனை குழந்தைகள் வந்து இறந்தே பிறக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி 18 வயசில் பிறந்துக்கிற குழந்தை எத்தனை இறக்குது, 20 வயசு பொண்ணுக்கு பிறக்கிற குழந்தை எத்தனை இறக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கால்குலேஷன்ஸ் வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம இந்தியாவில் இருக்கிற சைல்டு செக்ஸ் ரேஷியோ, அதாவது குழந்தைங்களை எத்தனை ஆண்கள் பிறக்கிறாங்க எத்தனை பெண்கள் பிறக்கிறாங்க, அப்புறம் நம்ம இந்தியாவில் இருக்கிற ஓவராலாக இருக்கிற செக்ஸ் ரேஷியோவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ரெஃபரன்ஸு கேல்குலேஷன்ஸ்லாம் வந்து இந்த நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லப்படுற கமிட்டி வந்து பண்ணுறாங்க. அவங்க தான் வந்து இந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கொடுத்ததுனால தான் வந்து இப்போ இந்தியாவில் பெண்களோட திருமண வயசு வந்து 18-21 வந்து உயர்த்திருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி அவங்க கொடுத்ததுனால அப்படி என்னென்ன நமக்கு விஷயங்கள்லாம் தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது 18-19 வயசில் வந்து கல்யாணம் ஆகி அவங்க வந்து டெலிவரி ஆகிறாங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸுக்கு வந்து உள்ளாகிறாங்க. அது என்னென்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளோட வெயிட் அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போ குழந்தையோட பிறக்கும் போதே குழந்தை வந்து வெயிட்லெஸ்ஸாக பிறக்குது, ஹைட்டு வந்து நார்மலாக இருக்கிறது இல்லை, அதுக்கப்புறம் குழந்தை ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம் வருதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட்டு, டியூரிங் டெலிவரி அப்போ வந்து நிறைய தாய்மார்கள் வந்து இறந்து போயிடுறாங்க, அவங்க ஹெல்த் இஷ்யூஸில் வந்து நிறைய வருது அப்படின்ற வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது இல்லாமல் வேறு என்னென்ன பிரச்சனைலாம் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதனால் நிறையா பெண்கள் வந்து தன்னோட படிப்பை வந்து பாதியிலே கைவிட்டுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து நார்மலாக 16 வயசில் 12th முடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக அவங்களால வந்து காலேஜ் போக முடியல, வீட்டில் இருக்கிற சுச்சுவேஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 18 வயசில் கல்யாணம் பண்ணிடுறாங்க அப்படின்னா பெண்களோட கல்வி பெருமளவில் வந்து பாதிக்கப்படுது அப்படின்ற வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் பெண்களுக்கு யாருக்கும் தெரிகிறது இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம சோஷியல் லைஃப்பில் இருக்கிற எஜுகேஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் லைஃபாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த ப்ரெக்னன்சி மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக இருக்கிற விஷயங்கள் எதுவுமே பெண்களுக்கு சரியாக புரிதல் இல்லாததுனால வந்து அவங்க மேரேஜுக்கு ஒத்துக்கிறாங்க. ஸோ அப்படி நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறதுனால தான் வந்து இந்த 18-21 வயசுக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் உயர்த்திருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி 21 வயசில் தான் வந்து ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு மெச்சூரிட்டிக்கு வருவாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து மேரேஜ் லைஃப்பில் போகும்போது நல்ல முடிவுகளை வந்து எடுப்பாங்க, அதுக்கான மெச்சூரிட்டி கிடைக்கும் அப்படின்றதுனால தான் வந்து இப்போது இந்தியாவில் வந்து 18-21 வயசுக்கு வந்து உயர்த்திருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போது அந்த மாதிரி 18-21 வயசு உயர்த்துறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு புது சட்டமாக வந்து இயற்றப்படவில்லை, ஆல்ரெடி இருக்கிற சட்டங்களில் தான் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி இந்தியாவில் மேரேஜ் ரிலேட்டடாக இருக்கிற சட்டங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006 அப்படின்ற வந்து சொல்கிறாங்க, குழந்தைகளோட திருமணத்தை வந்து குறைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்குது, அதாவது இன்டர் ரிலீஜியனில் வந்து மேரேஜ் பண்ணுறது. அதுக்கப்புறம் 1929 இருந்த
சைல்டு மேரேஜ் ரெசிஸ்டன்ட் ஆக்ட், சாரதா ஆக்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு பெண்ணோட வயசு வந்து 16 பூர்த்தி அடைஞ்சிருந்தா போதும், பையனோட வயசு 18 பூர்த்தி அடைஞ்சிருந்தா அப்படின்றது வந்து போதும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் 70 காலகட்டங்களில் அதே ஆக்டை வந்து அப்போதான் வந்து பையனோட வயசு வந்து 21 பெண்ணோட வயசு 18 வந்து அதில் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஹிந்து மேரேஜ் ஆக்ட், கிறிஸ்டியானிட்டி மேரேஜ் ஆக்ட், முஸ்லீம் மேரேஜ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிலீஜியனை வச்சும் நிறைய ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ ஹிந்து கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட்லாம் வந்து பையனோட வயசு வந்து 18 பொண்ணோட வயசு வந்து 18 பையனோட வயசு 21 இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் முஸ்லீம் மேரேஜ் ஆக்டில் மட்டும் பையனோட வயசு 28 பொண்ணோட வயசை வந்து அவங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணாலே போதும் அவங்க வந்து மேரேஜுக்கு தகுதியானவங்க அப்படின்ற ஒரு ரூல் வந்து இருக்கிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி மேரேஜ் ரிலேட்டடாக இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆக்டையும் வந்து ஒன்றிணைக்கிற விதமாக தான் வந்து 21 வயசை வந்து பெண்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதா அப்படின்றத வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இப்போ பெண்களோட வயசு 21, அப்போ ஆண்களோட வயசும் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ ஆல்ரெடி இருக்கிற 21 தான் இருக்கும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியாவில் நீங்கள் சட்டபூர்வமாக மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா பெண்களுக்கு 21 வயசும் ஆண்களுக்கும் 21 வயசு, இரண்டு பேருக்கும் சேம் ஏஜில் வந்து பூர்த்தி அடைஞ்சிருந்தால் மட்டும்தான் கல்யாணம் வந்து பண்ண முடியும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி பெண்களோட வயசு 18 21 உயர்த்திருக்காங்க. அதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் எடுக்க வேண்டிய ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிராக நடக்கிற கிரிமினைசேஷனை வந்து குறைக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ ஏன்னா மேரேஜோட வயசு வந்து 18 அதிகமாகிடுச்சும் போது பெண்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அதை வந்து தடுக்கிற விதமாக இந்தியாவில் நிறைய சட்டங்கள் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவதாக அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நிறைய எஜுகேஷன் கொடுக்கணும், அதேமாதிரி பெண்களோட கல்வியில் வந்து இன்னும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னமும் நம்ம இந்தியாவில் நிறைய ரூரல் ஏரியா கிராமப்புறங்களில் வந்து பெண்களை வந்து படிக்க வைக்கிறதும் கிடையாது, அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலுக்கு அப்புறம் காலேஜ் அப்படின்றது வந்து படிக்க வைக்கிறதும் கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெண்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தங்க வச்சு படிக்க வைக்கிறதுல இன்னமும் நிறைய பேரண்ட்ஸ் வந்து கன்வின்ஸ்டாக இல்லை. ஸோ அது மாதிரி அதுக்கான எடுத்துக்காட்டு நிறைய புரிதல்கள்லாம் வந்து பேரண்ட்டுக்கும் சரி அங்கே இருக்கிற பெண்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து கொடுக்கணும் அப்படின்ற வந்து சொல்லியிருக்காங்க. இதில் முக்கிய பங்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் இருக்குது அப்படின்ற வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா பெண்களும் தானாக முன் வந்து படிப்பில் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா பெண்களோட கல்வி வந்து நாட்டோட தலையெழுத்தையே மாற்றுறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால பெண்கள் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்ற வந்து சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக வந்து இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கிறத வந்து நான் மக்களுக்கு வந்து எடுத்து உரைக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது யாராலெல்லாம் முடியுமோ, மீடியாவில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், அப்படி இந்த சட்டத்தை பற்றி ஒரு மக்களுக்கோ அல்லது பெண்களுக்கோ எடுத்து உரைக்கிற இடத்துல யார் இருந்தாலும் அவங்களுக்கான அந்த அவேர்னஸை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றத வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இப்படி இந்த இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற இந்த 18 21 வயசுக்கு வந்தால் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுற சட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகாமல் டோன்ட் கன்ஃபியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.